வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள கடலோடு விளையாடு பாடத்தின் உள்ள பயிற்சி வினாவை பத்தி பார்ப்போம். பயிற்சி வினா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஒரு கேள்வி கொடுத்து 4 பதில்கள் கீழே கொடுத்துருப்பாங்க, எது சரியான பதிலோ நம்ம எடுத்து எழுதணும். முதல் கேள்வி, கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது கதிர்ச்சுடர் இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. பதில் என்னன்னா கதிர் கூட்டல் சுடர். இன்னொரு தடவை சொல்கிறேன், கதிர் கூட்டல் சுடர். இரண்டாவது, மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது மூச்சடக்கி இந்த சொல்ல பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. மூச்சு கூட்டல் அடக்கி. இன்னொரு தடவை சொல்கிறேன், மூச்சு கூட்டல் அடக்கி. மூன்றாவது, பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதாவது பெருமை கூட்டல் வானத்தை சேர்த்து எழுதுனா என்ன சொல் கிடைக்கும்னு கேட்குறாங்க. பெருவானம், பெருவானம். நான்காவது, அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதாவது அடிக்கும் கூட்டல் அலையை சேர்த்து எழுதுற என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. அடிக்கும் அலை. இன்னொரு தடவை சொல்கிறேன், அடிக்கும் அலை. அடுத்தது, பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருத்துக. அதாவது பொருத்துக தான் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். முதலில் விடிவெள்ளி. விடிவெளினா விளக்கு, விடிவெளினா விளக்கு. இரண்டாவது, மணல். மணல்ங்கிறது பஞ்சு மெத்தை, மணல்ங்கிறது பஞ்சு மெத்தை. மூன்றாவது, புயல். புயலுங்கிறது ஊஞ்சல், புயலுங்கிறது ஊஞ்சல். நாலாவது, பனிமூட்டம். பனிமூட்டங்கிறது போர்வை, பனிமூட்டங்கிறது போர்வை. இப்போ குருவினாக்களை போவோம். அலையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றன. அதாவது அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவா நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. கடல் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் மீனவர்கள் கருதுகின்றன. இன்னொரு தடவை பதில வாசிக்கிறேன் கேளுங்க. கடல் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் மீனவர்கள் கருதுகின்றன. அடுத்தது, கடல் பாடலின் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடுவன எவை. அதாவது கடல் பாடல்ல வந்து கண்ணாடியாகவும் தலைவனாகவும் எதை குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா. கடல் பாடலின் முழு நிலவே கண்ணாடியாகவும் வானம் மீனவர்களை வணங்கும் தலைவனாகவும் குறிப்பிடுவனவதாகும். அதாவது கடல் பாடல வந்து முழு நிலவே கண்ணாடியாகவும் வானம் மீனவர்கள் வணங்கும் தலைவனாகவும் வானத்தை தலைவன சொல்றாங்களாம், குறிப்பிடப்படுவனவாகவும் சொல்றாங்க. அடுத்தது, மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை. அதாவது மீனவர்கள் வந்து எதை வீடாகவும் எதை செல்வமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட்டுமரம் மீனவர்களின் வீடாகவும் வலை வீசி பிடிக்கும் மீன்களை அவர்களின் செல்வமாகவும் கருதப்படுகிறது. கட்டுமரம் வந்து மீனவர்களின் வீடாகவும் வலை வீசி பிடிக்கும் மீன்களை அவர்களின் செல்வமாகவும் கருதப்படுகிறதாம். அடுத்தது, சிந்தனை வினா. சிந்தனை வினாங்கிறது இது வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து பொதுவாக உள்ளது கொடுத்துருக்கேன், நீங்கள் இதுதான் எழுதணும்னு தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதிக்கலாம். இது சம்பந்தமா முதல் கேள்வி, நீங்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெறும் தொழில்களின் ஒன்றை பற்றி 5 வரிகளின் எழுதுக. ஏதாவது ஒரு தொழிலை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நான் காமனாக உள்ளது நான் எழுதியிருக்கேன், அது என்னன்னு பார்ப்போம். நாங்கள் வசிக்கும் பகுதியில் மலர்களில் இருந்து வாசனை எண்ணெய் உற்பத்தி செய்யும் தொழில் நடைபெற்று வருகிறது. இத்தொழிலுக்கு தேவையான மல்லி, ஜாதி மல்லி, சம்மங்கி, ரோஜா போன்ற மலர்கள் இதன் சுற்று வட்டார பகுதிகளின் அதிக அளவு பயிரிடுவதால் மேற்காணும் தொழில் முனைப்பாக செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது, நாட்டுப்புற இலக்கியங்களை வாய்மொழி இலக்கியங்கள் என்று கூற காரணம் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பார்ப்போம். உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலை நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வரும் இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை வாய்மொழி இலக்கியங்கள் என்று கூறுகின்றனர். எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே தமிழ்ல எந்தெந்த சப்ஜெக்டுக்கு பயிற்சி என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. நன்றி.